வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர். எம்.கே. எல்லாரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் அந்த டே வந்து வந்துருச்சு, ஸ்டிக்கர் உரிக்கிற டே. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே 4ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ இதே நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெடிமேட் ஸ்டிக்கரிங் கிட்ட பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆர்சிக்கு, ஆர்எஸ்க்கு, ஆர்என்5க்கு, பல்சர் வண்டிக்கு, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்டிக்கர் இதே மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய கிராஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல வந்து அவைலபிள் இருக்கு. சேம் கெட்டப், சேம் செட்டப், அதிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துப்பேன். நீங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணலாம், ஐகால லிங்க் இருக்கோ, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரிங் வீடியோ எடுத்துட்டு ஸ்டிக்கரிங் அன்ட்ராப் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ அடுத்தடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா, சரி உரிக்கலாம் உரிக்கலான்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரி எனக்கு உரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டேன் இந்த இடத்துல. எனக்கு மான் இருக்கு, உரிச்சிடலானும் இருக்கு, என்ன பண்ணனேன்னு தெரியல. சரி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸும் எடுக்கணும் உரிக்கிறத, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கிடைக்கல. சப்போஸ் நீங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி இப்போ நம்ம வந்து எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணுலேருந்தே இறஞ்சிரும். ஸோ ஷார்க்கோட கண் வந்து பார்த்தா இங்கே வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து பார்த்தா அன்ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபோனும் இங்கே இருக்குது, ரீல்ஸும் நம்ம வந்து பார்த்தா எடுக்கலாம். ஐயோ, ஸோ நான் மட்டும்தான் வந்து பார்த்தா அங்கே யூடியூப்புக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இங்கே ஃபோனில் வந்து பார்த்தா ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்தான் சொல்ல. சரி ரைட்டு, நம்ம வந்து அன்ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? வந்து எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கே டவுட்டாக தான் வந்து இருக்குது. சரி இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம. அப்படி அப்படியே நம்ம வந்து ரீல்ஸுக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். இதே 4-5 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கடுப்பாயிராங்க. ஒரே ஆளாக இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. சரி நம்ம இந்த ஒரு பொசிஷனில் உட்கார்றதே கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஃபோன்லேயும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி ஓகே, ரிமூவ் பண்ணிடலாமா? எஸ், ஃப்ரண்ட்டில் இருக்க பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிட்டோம். ஆர்என்5 லோகோ, ஐயோ இதெல்லாம் பார்த்து எத்தனை நாள் அது வண்டியோட நார்மல் கலரே என்னன்னு சொல்லி மறந்தே போயிடுச்சு. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து உரிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த வண்டியோட கலர் வந்து. நம்ம இன்னும் கொஞ்சம்லாம் உரிச்சிட்டு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ரீல்ஸு நீங்கள் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதே டைம் இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து உரிச்சாச்சு, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பக்கத்தில் போய் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து உரிச்சாச்சு. இது எப்படி இது கழட்டிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிருக்கணும், பட் பரவாயில்ல, பிச்சே இருந்து எடுத்துடலாம். ஸோ இந்த ஆர்என்5 லோகோலாம் பார்த்து எத்தனை நாள் ஆகுது, இந்த கலரையே பார்த்து எத்தனை நாள் வந்து ஆகுது. ஸோ ஓகே, இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிக்கர் வந்து உரிச்சிருக்கேன், அந்த ஆர்என5 லோகோ பார்த்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? ஸோ அதை பார்த்த உடனே அடி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து உரிச்சாச்சு. ஸோ ஒரு சைடு சாதாதும் ஒரு சைடும் ஷார்க் வச்சா இப்படி இருக்கும், பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும் தெரியும், பட் ஒரு நப்பாசை கேட்டு பார்த்தேன். ஸோ பண்ணவும் விட மாட்டாங்க. இப்போ ஒரு சைடு உரிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தா வேரத்து கொட்டிடுச்சு. இப்போ தான் அண்ணா ஃபோன் அடிச்சா, அண்ணன்ட்ட சொன்னேன் ஸ்டிக்கர் உரிச்சேன், சரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுன்னு சொன்னேன். ஏன்னா அவன் ஊரில் இருக்கான். ஸோ வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் உரிச்சிடணும் தான் வந்து இப்போ கடையில் வச்சு உரிச்சிக்கிட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து அன்ட்ராப் பண்ணியாச்சு. இந்த கீழே இருக்க பாட்டை தவிர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ட்ராப் பண்ணியாச்சு. சரி ஓகே, அதை லைவ்லேயே அப்படியே பண்ணுவோமா? ஸோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பச ஒட்டுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒட்டலை. ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து பண்ணால் அப்படி தான் அந்த மேட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:10 வந்து ஆயிடுச்சு. நான் மைக் போடாமல் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், என்னால் சுத்தமாக முடியலை. நான் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ சம்திங் அரௌண்ட் 11:00. ஸோ அதுக்கடுத்து கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருந்துச்சு. ஸோ கொரியர் சென்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சைடு மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ணேன், அதுக்கடுத்து நான் வந்து பண்ண ரிமூவே பண்ணலை. ஸோ அதுக்கடுத்து கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ 1:05 ஆரம்பித்தேன், 1:10 வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அது வந்து ரிமூவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டிக்கர் தான். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகலை, ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பசையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டலை, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு பீஸை மட்டும் விட்டு வச்சுருக்கேன், மறந்துட்டேன் அதை. ஸோ ரெட்டோட ரெட்டாக இருக்கனால நான் வண்டியோட பார்ட் அப்படின்னு நினச்சேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நானே எத்தனை வருஷம் கழித்து வந்து பார்த்தேன். ஒரு வருஷம் தான், பட் அது என்ன தான் இருந்தாலும் ஏதோ பல வருஷங்கள் ஆன மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஸ்டிக்கர் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஸ்டிக்கர் எல்லாமே இவ்வளோ இவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது தான், எஸ் இவ்வளோ இருந்துச்சு. ஸோ சைடு பாட்டு பிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு ஆள் தானே, ஸோ விரல் வேறு நகம் இல்லையா? ஸோ நகம் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா
சைடு பார்ட்டெல்லாம் உரிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. சைடு இங்கே வரைக்கும் வந்து பானை ஈஸியாக தான் இருந்துச்சு, பட் கீழ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதான் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பார்ட் வந்து ரொம்ப ஆடுது பிளாஸ்டிக் வரைய, ஸோ ரொம்ப ஆடுறதுனால வந்து பானை பயமாயிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் அந்த கீழே வர்ற இது எமகா, நான் கீழே வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொன்னோம்ல, ஸோ அந்த பார்ட்டு எமகான் இருக்குது. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கோட நாக்கு ஸ்டிக்கர் வந்து பார்த்தா நான் ரிமூவ் பண்ண நான் ஆச்சு கூட பார்க்கல. சரி ரைட்டு, இன்றைக்கி வந்து ரிமூவ் பண்ணியே ஆகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணிட்டேன் காலையில் ஆரம்பிச்சது, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முடித்தேன். இப்போ காலையில் ஒரே ஒரு சைட் மட்டும் தான் எடுத்தேன், அதுக்கடுத்து கஸ்டமர் வந்துட்டாங்க, வேறு அதுக்கடுத்து இன்னொரு சைடு வந்து ரிமூவ் பண்ணேன். நகை வந்து இதாகிருச்சு. ஸோ அவ்வளோதான், ஏன்னா நகை வந்து சுத்தமாக இல்லாதனால இது பண்ணி, ஏன்னா பிளேடு வந்து எனக்கு போட சுத்தமாக வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பிளேடை போடுறோன்னு இதில் வண்டி ஒரிஜினல் கலரில் ஸ்க்ராட்சை போட்டால் அது வந்து மன கஷ்டமாயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பிளேடு வச்சு எடுக்கல, விரல வச்சே தான் வந்து எடுத்தோம். நகம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தா ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு. சரி நம்ம நியூ லுக்குக்காக வந்து பார்த்தோன்னா நம்மளும் வெயிட் பண்ணுவோம், நீங்களும் வந்து பார்த்தா வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 மந்த்ஸில் வந்து பார்த்தா நம்ம வந்து நியூ லுக்குக்கான ப்ராசஸ் அதான் இப்போவே ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன், என்னென்ன கலர் எங்கெங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மந்த்ஸில் நம்ம வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு, எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ண போகிறது இல்லை. நம்ம வேணா நம்ம வந்து நியூ லுக் பண்ணும்போது வேணா எக்ஸாஸ்ட் வந்து மாற்றுவோம், அப்படி இல்லை எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஐடியாவில் தான் வந்து இருக்கு. கடைக்கு வந்து மொதல் கஸ்டமரே வந்து பார்த்தா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கரெக்டாக கேட்டார். அப்புறம் உங்களோட வீடியோஸ் பார்த்தா நான் வந்து ஷாப்புக்கு வந்தேன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே வந்து பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தா வந்திருக்காங்க, நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்து பார்த்தா அவர் இறங்கி வந்தார். ஸோ ரைடிங் ஜாக்கெட் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தா ரைடிங் போகும்போது ரைடிங் ஜாக்கெட் ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா வியர் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம வண்டியில் வந்து பார்த்தா ஷார்க் சிக்கரிங் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய சிக்கரிங் வந்து பார்த்தா நம்ம ஷாப்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது, ரெடிமேட் சிக்கரிங் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஐ கார்டில் நான் இதுக்கு முன்னாடியே லிங்க் கொடுத்துருப்பேன், சப்போஸ் கொடுக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் ஐ கார்டில் இருக்கும். இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவே வந்து பார்த்தா அதுதான். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், ஆர்சிக்கு இருக்குது, ஆர்எஸ்க்கு இருக்குது, பல்சர் இருக்குது, R15 version 3 இருக்குது, டியூக்கு இருக்குது. ஸோ நிறைய வண்டிக்கு வந்து பார்த்தா அந்த ஸ்டிக்கரிங் வந்து இருக்குது. ஸோ மறக்காமலாம் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமலாரோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாரு, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டிக்கரிங் ரிமூவ் பண்ணுற ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதே ரீல்ஸ் எடுத்து யூடியூப்ல போனாலும் ஆசை தான் இருக்குது, பட் காப்பி ரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது. கிளைம் வர வரைக்கும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்ட்ரைக்கு மாறிக்கினா கஷ்டம்.